அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு கண்ணியமிகு உறவு சொந்தங்களே சொன்னங்களே உங்கள் அனைவரையும் ஒரு ஹதீஸ் என்கின்ற தொடரில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அலகது இஸ்லாமும் கவிதையும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு தலைப்பின் கீழ் இன்றைக்கு நபியாம் சுல்லு அலி வசல்லாம் பிறப்பதற்கு முன்பு கவிதை என்கின்ற சிறு தொடரில் சிறு தலைப்பின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அலஹமது அந்த அரபு மக்களுடைய கவிதை தொகுப்புகளை நாம் பார்த்தோம் அவர்கள் எப்படி காபத்து அழகு பார்த்தார்கள் இதன் மூலமாக அவர்களுடைய அந்த அரபி புலமையை எப்படி எல்லாம் வெளிப்படுத்தினார்கள் என்பதை நாம் பார்த்தோம் அதைத் தொடர்ந்து அல்லாஹ் அல்லாஹக்கி தாலாநவி அலி வசல்லம் அவர்களுக்கு கொடுத்த அற்புதமான அந்த இறை வேதத்தினுடைய இலக்கிய நயம் அதனுடைய சுவை அதை பயன்படுத்துகிற அதனுடைய வார்த்தை பிரயோகங்களை எல்லாம் பார்த்து இந்த கவிஞர்கள் அல்ல இவர்களுடைய முன்னோடிகளாக இருந்த அனைத்து மக்களும் தலைகுனிந்தார்கள் அந்த இறை வேதமும் அது பேசுகிற இலக்கணமும் அது சொல்கிற அந்த இலக்கியத்தினுடைய துணிகளையும் பார்த்து அவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள் அது வலிதிபன முகைரா அவருடைய மிக பிரபலியமான ஒரு வார்த்தை நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும் கேள்விப்பட்டிருப்போம் நவே நாம் சொல்லலாகவும் அழைவு செல்லும் அவர்களின் மூலமாக அந்த குரானோட இறை வசனங்களை கேட்டு அவர் குறைஷி காஃபிரரிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது வல்லாஹி இன்ன லகு அல ஹலாவா அந்த குரானுக்கென்று ஒரு சுவை இருக்கிறது வைந அல ஹிலி தொல அதற்கென்று ஒரு ஒரு ஸ்டெயில் இருக்கிறது பகுதியும் மிகவும் அற்புதமாக இருக்கிறது மேல் பகுதியும் மிகவும் பலன் தரக்கூடியதாக இருக்கிறது இந்த குரான் அனைத்தையும் வெற்றி கொள்ளும் அதை மிஞ்சிய எந்த ஒரு வேதமும் இல்லை ஒரு வார்த்தையும் இல்லை இது மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை என்பதை அவர் அந்த மக்களுக்கெல்லாம் எல்லாம் நிரூபித்து காட்டினார் அதே மாதிரி இந்த இறைமறையின் மூலமாக அரபு இலக்கியங்கள் மக்களுக்கு மத்தியில உள்ள அனைத்து இலக்கியங்களையும் சேர்த்த ஒரு தொகுப்பாக அல்லாஹ் சுபஹான் தனது அருமறையை கொண்டு வந்தான் இந்த அருமறை குரான் ஷரீப் வந்து கவிதைக்கு மட்டும் அல்ல இது கவிதையை புதிந்தது அல்ல ஆனா ஒரு அரபு இலக்கியத்தில் இலக்கணத்தில் என்னென்னவெல்லாம் இருக்குமோ அனைத்து இலக்கியங்களையும் புதிந்த ஒரு தொகுப்பாகத்தான் அல்லாஹாக்கு சுபஹான குரான் ஷெரீஃபை கொண்டு வந்தான் சூரத் யாசினியில சொல்லுகிற பொழுது வமா அல்லம் ஒமா எம் பகிலா நமது தூதர் நவியாம் சுல்லாஹு அலிவுஸ்லாம் அவர்களுக்கு கல்வி கவியை அதாவது கவிதையை நாம் கற்றுக் கொடுக்கவில்லை கற்றுக் கொடுக்கவில்லை அவர்களுக்கு அது தேவையும் இல்லை ஆனால் இந்த குரான் தெளிவுபடுத்தக்கூடியதாகவும் உபதேசம் செல்லக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதை அல்லஹா சுபஹான விளக்கி தருகிறார் இப்படி அந்த குரான் ஷெரீப் இதற்கு முன்பு என்னென்ன இலக்கியங்கள் இருந்ததோ அனைத்தையும் சேர்ந்த ஒரு தொகுப்பாக அல்லஹாகுபான ஆக்கியிருந்தார் அதுபோல கண்மணி நாயகம் சொல்லலாகும் செல்லம் அவர்களுக்கு முன்பு வாழ்ந்த எத்தனையோ மன்னர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் அந்த மன்னர்களில்

அபி ஹம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு ஈமான் கொண்டு இருந்தார் என்பதாக சொல்லி தர்றாங்க அப்ப ஆயிஷா சித்தீகா রাদিয়াল্লাহு அன்ஹு சொல்வாங்க லாகா ஸப் துப்பாயன் துப்பங்கர மன்னர் நீங்க திட்டாதீங்க ஃபின்னஹு கத் கான ரஜுலன் ஸாலிஹன் நல்ல மனிதராக இருந்தார் என்ற செய்தியும் பதிவாக இருக்கிறது அபி ஹம் ஸல்லல்லாஹு அலைஹி பிறப்பதற்கு ஏழ்நூறு வருடத்துக்கு முன்பு வாழ்ந்தவர். அதாவது அந்த துப்பா அப்படிங்கிற அந்த மன்னர் ஒவ்வொரு பகுதிகளாக அவர் அந்த அந்த இடங்களை பிடித்துக் கொண்டே வ으கிற பொழுது மதீனா மாநகருக்கு வர்றாரு. அந்த இடத்தை மட்டும் அவர் பிடிக்க முடியல. எவ்வளவு மிகப்பெரிய அதிக பரப்பளவு உள்ள அந்த நாடுகளை எல்லாம் பிடித்தவர் ஆனால் சிறு இடங்கள் கொண்ட பரப்பளவு கொண்ட அந்த இடத்தை பிடிக்க முடியல இவருக்கு ஒரு ஆச்சரியம் இவ்வளவு படைகள் இருக்கிறது இவ்வளவு அனைத்து விதமான தேவையான வசதிகள் இருக்கிறது நம்மால் ஏன் பிடிக்க முடியவில்லை என்ற அந்த வினா அவருக்கு மத்தியில பரவிக்கொண்டே இருந்தது தன்னுடைய உள்ளத்தை கேட்டுக்கொண்டே இருந்தது கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட உணமாக்கல் இடத்தில் மார்க் அறிஞர் இடத்திலே கேட்கப்பட்ட பொழுது அவங்க எல்லாம் சொன்னாங்க இந்த பூமி இருக்கிறதே இது புனித பூமி இறைத்து நபி சொல்லல்லாஹ் வளைவு செல்லும் எதிர்பார்க்கப்பட்ட நபி வரப்போகிற இந்த பூமி இந்த பூமியை யாரனாலும் எந்த குழப்பமும் செய்துவிட முடியாது தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாது என்பதை கேட்டவுடன் அந்த மன்னர் ஒரு தபால் அவர் கடிதத்தை எழுதுகிறாரு அலை அவர்கள் மீது நான் சாட்சி சொல்கிறேன் அவரது இறைவனுடைய தூதர் தான் அவர்கள் வாழுகிற வரைக்கும் ஒரு சேவகனாக உதவி செய்கிற ஒரு மனிதராக நான் வாழ்ந்திருப்பேன் என்று கவிதை வார்த்தையை பொதிந்த ஒரு தபால தன்னுடைய சந்தேகர்களும் கொடுத்து ஒரு வீடையும் கட்டி கொடுத்த அபியாம் சல்லு அலி சொல்லாம் அவர்கள் வந்தார் இந்த கடிதத்தையும் இந்த எனது அன்பளிப்பான இந்த மாளிகையும் இந்த வீடையும் அபியாம் சல்லு அலி அவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லி வஃத்தாகி விடுகிறார் இந்த இந்த தபால தான் இந்த வீடை தான் அபி அம்சல்லா அலிஸ்லாம் நகருக்கு சொல்லுகிற பொழுது அபு அய்யூப் அல் அன்சாரி ரதி அல்லா அவருடைய வீட்டில் தானே இந்த ஒட்டகம் பழுத்தது அதுல வந்து நபி அம்சல்லாஹூ அலிஸ்லாம் அந்த வீட்டில் வசிச்சாங்க நபியாம் சொல்லு அவர்களுக்கு என்று கட்டப்பட்ட அந்த துப்பா அந்த அந்தமேறி கொடுத்த அந்த பரிசு பொருளான அந்த வீட்டிலாம் அபி ஹாம் சொல்லு அலையம் தங்கினார்கள் நபி ஹாம் சொல்லு அலிசவலாம் அவர்களுக்கு முன்பதாகவே அந்த கவிதையினுடைய பாரம்பரியமும் தொகுப்பும் இருந்திருக்கிறது நபியாம் யாம் சொல்லாஹூ அலைய் பிறப்பதற்கு முன்பதாகவே எத்தனைய மன்னர்களின் மூலமாக கவிதையினுடைய தொகுப்புகளாக கவிதையினுடைய வடிவங்களின் மூலமாக அபி ஹாம் சொல்லாஹு அலைவி புகழப்பட்டிருக்கின்றார்கள் அவருடைய கண்ணியத்தையும் மாம் 1 பையும் கவிதினுடைய எடுத்துரைத்து இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு சுபஹான வ таஆலா ஈருலஹத்தில் மினுடைய பொருத்தத்தையும் அடுத்து நபி முஹம்மது صلى الله عليه அவருடைய பொருத்தத்தையும் பெற்றுகிற நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் அழைக்கல்பரிவானாக புரிவானாக அகிரு அஹமது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்